हेलो फ्रेंड्स ना उंगे सिंगे इनी नम्म वीडियोल ब्लडी मेरी पत्ती दा इंद वीडियोल पाक्करोम सो इंद वीडियो सम इंटरेस्टिंगा इरुक्कुम सो कडैसि वरैक्कुम स्किप पण्णाम पारुंगा वांग फ्रेंड्स वीडियोक्कुल्ल पोलाम फ्रेंड्स ब्लडी मेरी अप्पडि सोन्ना उडने उंगलुक्कु ओरु पेय कदै इल्लना पेय पडम अंद मादिरि सोल्लाम अंद मादिरि तान नम्म वरोम சரி இது உண்மையான கதையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்மையான நடந்தது தான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, மேரி அப்படின்றவங்க வந்து 15-16 பிப்ரவரி 18 அப்போ ஹென்ரி அப்படின்ற ஒரு கிங்குக்கு கிங்குக்கும் கேத்ரின் அப்படின்ற ஒரு கிங் குயினுக்கும் இங்கிலாண்டில் இருக்கிறாங்க. அவங்களுடைய அவங்களுக்கு வந்து பிறக்கிறாங்க. பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அப்பாவுக்கு வந்து பிடிக்கல, மேரி வந்து பிடிக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரீசன், வாட் இஸ் த ரீசன் பார்த்தீங்கன்னா மேரி வந்து பார்க்கறதுக்கு ப்ளசண்டாக இருக்க மாட்டாங்க, அழகாக இருக்க மாட்டாங்க, பார்க்கறதுக்கு வந்து ஒரு அக்ரெசிவாக சூனியக்காரி மாரி இருப்பாங்க, நல்லா இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து ஹென்ரி வந்து டிவோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவர் கேத்ரினை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு செகண்ட் ஒய்ஃப் கிளைன் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் வந்து ஆண் குழந்தை பிறக்குதான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து பெண் குழந்தை பிறக்குது. அவங்களுடைய பெண் குழந்தை வந்து பேர் பார்த்தீங்கன்னா எலிசபெத் ஒன். அவங்களுடைய ஃபேமிலி தான் இப்போ வரைக்கும் ரூல் பண்ணிட்டு வராங்க இங்கிலாண்டில். ஸோ இந்த மாதிரி ஹென்ரி வந்து இறந்ததுக்கப்புறம் வந்து மேரிக்கும் எலிசபெத்துக்கும் வந்து ஒரு பிரச்சனை வருது. நான் தான் இந்த நாட்டை வந்து ஆட்சி செய்வேன் அப்படின்னு ஒரு சண்டை வருது. ஸோ அந்த சண்டையில் வந்து இது பண்ணிட்டு மேரி தான் ஃபஸ்ட்டு முதல்ல பிறந்த இது பொண்ணுனால வந்து மேரி வந்து பெரிய பெரிய பொண்ணுனால வந்து அவங்க வந்து ஆட்சி செய்கிறாங்க, அவங்க வந்து ரூல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரூல் பண்ணுறது இங்கிலாண்டில் வந்து அந்த மக்களுக்கு வந்து பிடிக்கல. ஸோ இந்தமாரி நம்மளை நம்ம ஆட்சி செய்யணும் வந்து நம்மளுக்கு மக்களுக்கு வந்து பிடிக்கலையேன்னு சொல்லிட்டு மேரி வந்து என்ன இது பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து மதத்தை மாற்றலாம். ஏன்னா கிறிஸ்டியானிட்டியில் வந்து ரெண்டு முக்கியமான இதுவும் இருக்குது, ஒன்று வந்து கேத்தோலிக், இன்னொன்று வந்து ப்ரொட்டஸ்டன்ட் சொல்லுவாங்க. சரி, மேரி வந்து கேத்தோலிக் சர்ச்சை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி நாட்டு மக்களுக்கும் வந்து சொல்கிறாங்க நீங்கள் ப்ரொட்டஸ்ட்டை விட்டு கேத்தோலிக் சர்ச்சை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா இது பண்ணி நம்ம மேலே கோவம் வராமல் இது பண்ணலான்னு பார்த்துக்குறாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் வந்து இவங்க ஊர் மக்களுக்கு வந்து மேரி மேலே வந்து இன்னும் கொஞ்சம் கோவம் வந்து அதிகமாகுது. ஸோ அதிகமானதுக்கப்புறம் இவங்க வந்து மேரி எப்போ வந்து இது ரூல் பண்ண ஆரம்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இருந்து எப்போ வந்து ரூல் பண்ணுறாங்கன்னா ஜூலை மாதம் 1553 வந்து இவங்க ரூல் பண்ணுறாங்க. சரி, நம்ம தான் பிரச்சனையா, நம்ம நல்லா இருக்கனால தான் இவங்க வந்து ஊர் மக்கள் வந்து இந்த மாதிரி ஏற்றுக்க மாட்டேறாங்கன்னு சொல்லிட்டு சரி நம்மளை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிங்கன்னு நம்ம ஹஸ்பண்டை வந்து கிங்காக இது பண்ணலாம், அவங்களே அப்பயாச்சும் அவங்க இது பண்ணுவாங்க, ரூல் அது ஊர் மக்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு 1554 வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஸ்பெயின் நாட்டு சேர்ந்த ஃபிலிப் அப்படின்ற ஒரு இளவரசை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. மேரிக்கு கல்யாணம் பண்ணும்போது அவங்களுடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 37, ஃபிலிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 27. இன்னொரு பார்த்தீங்கன்னா மேரிக்கும் யாருக்கும் வந்து இது பொண்ணு கொடுக்கு அதாவது பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து எந்த நாட்டு அரசருக்கும் விருப்பம் இல்லை. ஸோ சொல்லப்போனால் விருப்பம் இல்லைன்னா சொல்லணும். அதே மாதிரி ஸ்பெயின் நாட்டு அந்த 10 வயசு மேரியை விட 10 வயசு சின்ன பையனை வந்து எப்படி கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அந்த பையனும் வந்து இங்கே இருக்கிற செல்வாக்கு அதாவது பணத்தாசினால்தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். அவனும் வந்து பிடிக்கல, மேரியை வந்து சுத்தமாக பிடிக்கல. அதுவும் வந்து ஊர்க்காரங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பேரை வந்து மேரி பேரை வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து புருஷனுக்கே பிடிக்காத பொண்டாட்டியாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பண்ணுறாங்க, டிப்ரெஷன் டிக்ரீஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுமாதிரி பேச ஆரம்பிக்கும் போது மேரிக்கும் வந்து கவலையாகுது ரொம்ப. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிறகு குழந்தைய வச்சு நம்ம வந்து ரூல் பண்ண வச்சு நம்ம வந்து ஒரு அரசருக்கு வந்து ஒரு ராஜமாதாவாக அதாவது ராஜமாதாவாக இருந்து நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதேமாரி வந்து செப்டம்பர் 1554 வந்து இவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. ப்ரெக்னென்ட் ஆகிட்டு ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு வந்து ஒரு இளவரசரோ இளவரசியோ வந்து பிறக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம். அதேமாதிரி மேரி மேலே இருக்கிற கோவம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஃபிலிப்புக்கும் வந்து கொஞ்சம் இதுவும் அக்கறையாக காமிக்கிறாரு. ஸோ அந்தமாதிரி காமிச்சுட்டு இருக்கும் போது அடுத்த 10 மாதம் அதாவது ப்ரெக்னென்ட் ஆகி அடுத்து குழந்தை பிறக்கும் போது குழந்தை பிறக்கிற ஸ்டேஜில் வந்து மேரிக்கு வந்து அந்த சிம்டம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆனால் கொஞ்சம் வெயிட் அதிகமாகவும் வெயிட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஒரு 10 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகி அவங்களுடைய நார்மல் வெயிட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி உலகத்துலேயே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கும். இப்போ அதுக்கான சயின்டிஃபிக் ரீசன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஏன் அந்த ரீசன் பார்த்தீங்கன்னா
ஃபேண்டம் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லைனா ஃபேண்டம் ஃபேண்டம் ப்ரெக்னன்சி சொல்லலாம். ஸோ அந்த டிசீஸ் வந்து மேரிக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. இந்தமாதிரி அஃபெக்ட் ஆன உடனே 10 மந்த்ஸுக்கு 10 மாதம் கழிச்சு வந்து இப்போ குழந்தை பிறக்குன்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கவும் இல்லை, அவங்களுடைய வெயிட்டும் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இந்தமாதிரி பார்த்த உடனே மேரிக்கும் கொஞ்சம் டிப்ரெஷனில் போயிடுறாங்க. ஊர் மக்களும் வந்து இன்னும் கொஞ்சம் கோவம் வந்தது மேரி மேலே, வந்து இன்னும் கொஞ்சம் கோவம் வந்து இன்னும் கொஞ்சம் எரிஞ்சு விடுறாங்க. அந்தமாரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1557 வந்து கடைசியாக வந்து இவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஊர் மக்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க, இந்த வாட்டி இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் இருக்காது, கண்டிப்பாக வந்து குழந்தை பிறந்துடும் அப்படின்ற நம்புகிறாங்க. நம்புனதுக்கப்புறம் ஃபிலிப்பும் வந்து நம்புறாரு, கண்டிப்பாக இந்த தடவை நம்மளுக்கு குழந்தை பிறந்துடும் அப்படின்னு நம்புறாரு. நம்பிட்டு கடைசிலையும் பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஃபேண்டம் டிசீஸ், அதாவது 1557 வந்து திரும்பியும் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் மார்ச் மாதம் 1558 மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துடும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் திரும்பியும் பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் டிசீஸ்னால திரும்பியும் அஃபெக்ட் ஆகிறான்னு சொன்னேன். ஸோ இந்தமாரி அஃபெக்ட் ஆன உடனே திரும்பியும் பார்த்து அந்த 10 மாதத்தில் வந்து வெயிட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுது, ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ்லாம் இருக்குது. திரும்பியும் அந்த 10 மாதத்துக்கு வந்து கழிச்சு பார்த்தீங்கன்னா திரும்பியும் வெயிட்லாம் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி திரும்பியும் வந்து இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் இவங்க மேலே வந்து இன்னும் கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கும் பிடிக்கல, மேரியை வந்து சுத்தமாக வெறுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வெறுத்ததுக்கு காரணமாக வந்து மேரிக்கு வந்து டிப்ரெஷனில் போயிட்டு 1558 மே மாதம் வந்து இவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. ஒரு கேன்சர்னால வந்து இவங்க வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. அஃபெக்ட் ஆகிட்டு 17 நவம்பர் 1558 வந்து இவங்க வந்து இறந்தும் போகிறாங்க. சரி இதெல்லாம் ஓகேடா, எதுக்கு மேரி கிங் குயின் மேரிக்கு வந்து, அதாவது குயின் மேரிக்கு வந்து எதனால் பிளடி மேரி அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா,